வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3,940 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு பையிங்கில் மேலே வந்து ரைஸ் ஆச்சு. இந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3,970 ரேஞ்ச் கிட்ட போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவரால் லுக்கில் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கில் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 970 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணி போக மாட்டேங்குது. ஏன்னா 970 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 4,000 லெவல்ஸ் வரும். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து ஒவ்வொரு தடவை ரைஸ் ஆகலையும் செல்லிங் வந்து நடக்குது. ஸோ அந்த 972-4,000 ரேஞ்ச் ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே அகெயின் வந்து ஒரு இன்னொரு பையிங் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக மாறும். 970 ரேஞ்சுக்கு மேலே போகையிலே ஓரளவுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் அகெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போதைக்கு 4,000 லெவல் கிட்டக்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். அடுத்து டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் 3,930 ரேஞ்சுக்கு கீழே வரணும். 3,930 ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுனாலே ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 3,930-900 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ 930-900 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு இன்னமும் வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 440 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சு. சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஹை கட் ஆகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே ரைஸ் ஆச்சு. இந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 441 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. 441 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறமா இப்போ மார்க்கெட் ஒரு சின்ன சைட்வேஸில் இருக்குது. ஸோ 441 ரேஞ்ச் அகெயின் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் நல்லா அகெயின் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங் உள்ள அகெயின் வந்துட்டு நல்லா மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து 439.50 ரேஞ்சுக்கு கீழே இருக்குது. ஸோ 439.50-439 இந்த ரேஞ்சுக்கிட்டேலாம் வரையில் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 185.75 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ மார்க்கெட் இப்போ ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் சைடில் தான் இருக்குது. இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185.50 ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். 185.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 185.50 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மேலே தான் வந்திருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.